ஆகஸ்ட் 29, 2023 செவ்வாய். பொதுக்காலம் 21 செவ்வாய். நற்செய்தி வாசகம் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவுக்கு உரியது. முதல் வாசகம். கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1-8 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். உங்களிடம் வருமுன்பே பிலிப்பி நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்ப்புக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ, கெட்ட எண்ணத்தையோ, வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம். மனிதர்களுக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாயிருக்க பார்க்கிறோம். நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை. இது உங்களுக்கு தெரிந்ததே. போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம், ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 139. பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வல்லவி ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 17-29 வரை. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள்.
அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்றைய இறை சிந்தனை. தலையே போனாலும். இயேசுவில் இனிய அன்பர்களே, இன்று புனித திருமுழுக்கு யோவான் தலைவெட்டப்பட்ட திருநாள். தலையே போனாலும் தாழ்வில்லை, என் நேர்மையும் துணிவும் போகாது என்று சொல்லாமல் சொன்ன இறைவாக்கினரின் மறைச்சாட்சிய நாள். இன்று புனித திருமுழுக்கு யோவானுக்காக இறைவனை போற்றுவோம். பெண்களில் பிறந்தவர்களில் யோவானை விட பெரியவர் எவருமில்லை என்று ஆண்டவர் இயேசுவால் பாராட்டப்பட்டவர் திருமுழுக்கு யோவான். அந்த பாராட்டிற்கேற்ப தன் வாழ்விலும் இறப்பிலும் அஞ்சா நெஞ்சராய் வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகர்ந்தார். இந்த நாளில் நாம் அவரது துணிவையும் உண்மைக்காக உயிரையும் இழக்க தயாரான அவரது பற்றுறுதியையும் எண்ணி வியக்கிறோம். அவரைப் போல நாமும் வாழ முடியுமா? அநீதிகளை, சமூகத்திற்கு தீமை விளைவிக்கும் தீய சக்திகளை தட்டி கேட்க முடியுமா? ஆம் என்றால் பிழைக்க தெரியாதவன் என்று உலகம் பழித்தாலும் துணிவுடன் பணி செய்வோம். அதுதான் இறைவனுக்கு நாம் பகரும் சான்று. தலையே போனாலும் தாழ்வில்லை என்று வாழ்ந்த யோவானின் பரிந்துரையால் சிறு துன்பங்கள் வந்தாலும் தாழ்வில்லை, நேர்மையுடன் வாழ்வேன் என்று இன்று உறுதி ஏற்போம். மன்றாடுவோம். நீதியின் கதிரவனே இயேசுவே, உம்மை போற்றுகிறேன். துணிவுடன் உமக்கு சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவானுக்காக உம்மை போற்றுகிறேன். அவரைப் போல நானும் உண்மைக்கு சான்று பகரவும் துணிவுடன் வாழவும் எனக்கு அருளும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென். இன்றைய புனிதரின் பாதையில். புனிதர் திருமுழுக்கு யோவானின் தலை துண்டிக்கப்படுதல். பஹெடங் ஆஃப் செயின்ட் ஜோன் த பாப்டிஸ்ட். நினைவு திருநாள் ஆகஸ்ட் 29. ரோமன் கத்தோலிக்கம். திருமுழுக்கு யோவானின் கொடிய மரணம். ஒரு மன்னன் போதையில் செய்த சத்தியமும் அவனுடைய மரியாதைக்குரிய ஆழமற்ற உணர்வும், ஒரு பெண்ணின் மயக்கும் நடனமும், ஒரு ராணியின் வெறுப்பு சூழ்ந்த இருதயமும் இணைந்து திருமுழுக்கு யோவானின் மறைச்சாட்சியத்துக்கு வழிகோலியது. திருமுழுக்கு யோவான் சாதாரண மக்களின் தவறுகளை மட்டுமின்றி அதிகாரத்திலும் பதவியிலும் இருந்தவர்களின் நெறிகேடான செயல்களையும் கடவுளின் பெயரால் கண்டித்தார். அவ்வாறே கலிலேயாவின் குறுநில அரசன் ஹெராட், நபடேயா அரசன் அரேடாஸின் மகளான தமது மனைவி ஃபசேலிஸை விவாகரத்து செய்துவிட்டு, தமது சகோதரன் முதலாம் ஹெராட் பிலிப்பின் மனைவி ஹெரோடியாவை மனைவியாக சேர்த்து கொண்டிருந்ததையும் யோவான் கண்டித்து வந்தார். ஹெராட் ஹெரோடியாவின் பொருட்டு ஆளனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். இருப்பினும் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஹெராட் அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். இதனால் ஹெரோடியா யோவான் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பி காத்திருக்கலானாள். ஒரு நாள் ஹெரோடியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஹெராட் தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அவ்விருந்தில் ஹெரோடியாவின் மகள் சலோமி ஹெராட் மற்றும் விருந்தினர் முன்னிலையில் நடனமாடி அகமகிழச் செய்தாள். போதையிலிருந்த அரசன் ஹெராட் சலோமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தந்தையை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அரசன் மிகவும் வருந்தினான். இருப்பினும்
விருந்தினர் முன் தாம் உறுதியளித்ததை மறுக்க விரும்பவில்லை. தயக்கத்துடனேயே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து சலோமியிடம் கொடுக்க அவளும் அதை வாங்கி தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஜெலாசியன் திருத்தந்தைக்கு உரித்தாக்கப்படுகின்ற முற்கால வழிபாட்டு புத்தகத்தில் கண்டுள்ளபடி இன்றைய திருநாளின் பெயர் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் என்றும் புனித திருமுழுக்கு யோவானின் தலை வெட்டுண்டது என்றும் அழைக்கப்படுகின்றது.